அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் லைட்ஸாஃப். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹிஸ்புல்லா முஹைதீன் தலைவன் சையது சலாவுதீன் இந்தியாவை தாக்க தலிபான்களின் ஆதரவை நாடுவதாக தகவல் வந்துள்ளது. பயங்கரவாத அமைப்பான ஹிஸ்புல்லா முசாஹிதீன் தலைவன் சையது சலாவுதீன் இந்தியாவை அச்சுறுத்தும் ஆடியோ செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த ஆடியோ செய்தியில் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை பரப்புவதற்கு தலிபான்களுடைய பேர் ஆதரவு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளான். ஆன்லைனில் வெளியிட்ட தலிபான்களுடைய வெற்றி கொண்டாட்ட அறிக்கையில் ஹிஸ்புல் முஹைதீன் தலைவன் சையது சலாவுதீன் இந்தியாவின் உள்நாட்டு அமைதி ஒற்றுமை வளர்ச்சிகளுக்கு எதிராக காஷ்மீரிகளை ஆதரிப்பதற்காக அவர் ஆப்கானிஸ்தானத்தின் இஸ்லாமிய எமிரேட் தலிபான்களின் சமரசமான பேச்சாக இருந்த போதிலும் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் மற்றும் வெளிநாட்டவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள். ஆகஸ்ட் 14 தேதி அன்று நாட்டை விட்டு வெளியேற தொடங்கியதிலிருந்து 7,000 பேரை விமானம் மூலம் அனுப்பியதாக அமெரிக்காவின் உயர் தளபதி ஒருவர் கூறியுள்ளார். ஐநாவின் உளவுத்துறை அறிக்கை நேற்று தீவிரவாதிகள் எதிரிகளையும் அதாவது நேட்டோ படைகளுக்கு உதவியாக இருந்தவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வீடு வீடாக சென்று தேடி வருகிறார்கள் என்று கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியேறுவதற்காக காபூல் நகரை நோக்கி வரும்போது ஜெர்மனிய குடிமகன் ஒருவரை சுட்டுக் கொண்டார்கள். எனினும் இந்தியாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பற்றிய மதிப்பீடு செய்கின்றார்கள். 1980களின் பிற்பகுதியில் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து சோவியத் வெளியேறியதை தொடர்ந்து அமெரிக்கர்கள் வெளியேறும் போதும் தலிபான்கள் மீண்டும் மீண்டும் தோன்றுவதும் காஷ்மீரின் பயங்கரவாதத்தை அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக இப்போது இந்தியாவின் கவனம் பாகிஸ்தான் பக்கம் அல்லாமல் இந்தியாவின் முக்கியத்துவம் அதிகமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய சீனாவின் பக்கம் கவனம் திரும்பியுள்ளது. முன்னதாகவே தலிபான்களின் கத்தார் அலுவலகத்திலிருந்து இந்திய அரசுக்கு ஒரு தகவல் மூலமாக காபூல் தலைநகரத்தில் உள்ள இந்திய தூதரகத்திலிருந்து இந்திய தூதர்களை வெளியேற்ற வேண்டாம் என்றும் ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள இந்திய தூதரக பணியாளர்கள் அவர்களின் உயிருக்கு தலிபான்கள் பாதுகாப்பு அளிக்கும் என்று தெரிவித்திருந்தது. இந்த உறுதிமொழியை மீறி தலிபான்கள் இந்திய தகவலுக்குள் நுழைந்துள்ளார்கள். தலிபான்கள் ஆப்கானிஸ்தானத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக காந்தஹார் மற்றும் ஹராட்டில் உள்ள மூடப்பட்ட இந்திய தூதரகங்கள் உள்ளே நுழைந்து சோதனைகள் செய்து 2 தூதரகங்களில் இருந்தும் ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். மேலும் தூதரக வளாகத்துக்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களையும் எடுத்து சென்றுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஆகஸ்ட் 15 அன்று ஆப்கானிஸ்தானத்தின் தலைநகரான காபூலை தாலிபான்கள் கைப்பற்றிய பின்பு காந்தஹார், ஹாரட், மாஷார் இ ஷெரீப் மற்றும் ஜலாலாபாத்தில் உள்ள 4 இந்திய தூதரகங்கள் மூடப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானத்தில் ஆபத்தான சூழ்நிலை இருந்த போதும் காபூல் விமான நிலையத்தில் இருந்து IDPP பணியாளர்கள் உட்பட 120 இந்தியர்களை இந்திய விமானப்படை C-17 விமானம் மூலமாக இந்திய தூதர்களையும் அழைத்துக் கொண்டு வெளியேறினர். உயிர்பிழைத்த இந்தியர்களை வெளியேற்றுவது மீளாய்வு செய்வதற்கான அமைச்சக குழு CCS கூட்டத்தின் போது மீளாய்வு செய்யப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பி அனுப்ப தேவையான எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். தலிபான் தலைமை இந்த வார தொடக்கத்தில் தனது போராளிகளுக்கு வெளிநாடுகளின் காலியான ராஜதந்திர கட்டடங்களுக்குள் நுழைவதோ அல்லது அங்கு அவர்களின் உடைமைகள் வாகனங்களை கையாளவோ கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மறுபுறம் இந்திய பணியாளர்களுக்கு எதிராக ரெய்டுகள், புதிய குற்றச்சாட்டுகள் போன்றவை தாலிபான் தலைமையின் அறிக்கைக்கு முரண்பாடாக நடந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தாலிபான் தேசத்தை கட்டுப்படுத்த இந்தியா எல்லாவற்றையும் செய்யும் என்று இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷவர்தன் ஷரிங்லா ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி தன் சொந்த கோட்பாடுகளுடன் வருகிறது, ஆப்கானிஸ்தானத்தின் மக்கள் நலன்களை கவனிக்கும் விருப்பத்துடன் பணியாற்ற முடியும் என்று ஹர்ஷவர்தன் ஷரிங்லா அகில இந்திய மேலாண்மை கூட்டத்தில் உரையாற்றியிருக்கிறார். இந்த சமயத்தில் ஆப்கான் மக்களுடன் எங்களுக்கு நெருங்கிய வரலாற்று தொடர்பு உள்ளது, அந்த உறவு எங்கள் எண்ணங்களையும் கண்ணோட்டங்களையும் தொடர்ந்து வழிநடத்தும் என நான் நினைக்கிறேன் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த வார தொடக்கத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கூறியிருக்கிறார். இப்படி ஹர்ஷவர்தன் ஷரிங்லா மற்றும் எஸ் ஜெய்சங்கர் அவருடைய கருத்து தாலிபான்களுடனான சுட்டிக்காட்டலாம். ஆனால் ஆப்கானிஸ்தானத்தில் பாகிஸ்தானிய பயங்கரவாத அமைப்புகளான ஷர் இ தொய்பா போன்றவற்றை புதிய தாலிபான் அரசுடைய கையாளும் திட்டங்களை பொறுத்தது. முன்னாள் ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கனி அவருடைய அரசு ஆட்சி மாற்றத்தால் ஏற்படும் பாதகமான விளைவுகளை குறைக்க இந்தியா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்யும் என்று ஹர்ஷவர்தன் ஷரிங்லா கூறியிருக்கிறார். இப்படி உள்ள சூழ்நிலையில் பயங்கரவாதத்தின் மூலமாக பேரரசை உருவாக்கலாம் என்ற சிந்தனை கொண்டவர்களும் பேரழிவை உண்டாக்கும் சக்திகளும் சில காலம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்த முடியும், எல்லா காலத்திலும் மனித குலத்தை நசுக்க முடியாது என்பதால் அவர்களால் நிலைத்திருக்க முடியாது என்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியுள்ளார்கள். பயங்கரவாதத்தின் மூலமாக ஆப்கானிஸ்தானத்தின் அரசை தலிபான்கள் கைப்பற்றியுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானத்தின் நிலவரம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அவர்களும் இணைந்து மீண்டும் ஆலோசனை நடத்தியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானத்தை தாலிபான் பயங்கரவாதிகளால் ஆட்சி கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த நாட்டில் நிலவுகின்ற சூழ்நிலை குறித்து சமீபத்தில் எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் ஆண்டனி பிளிங்கனும் இணைந்து ஆலோசனை நடத்தினார்கள். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானத்தின் நிலவரம் குறித்து வியாழன் அன்று எஸ் ஜெய்சங்கர் அவருடன்
தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் மீண்டும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த நிலையில் அந்த நாட்டுடைய நிலவரம் குறித்து எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் பிளிங்கன் அவர்களும் ஆலோசனை நடத்தியிருக்காங்க என்றும், அந்த ஆலோசனைக்கு பிறகு ஆப்கானிஸ்தான் பிரச்சனையில் ஒருங்கிணைந்து செயல்பட இருவரும் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஜெய்சங்கருடனான ஆலோசனை ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிளிங்கன் தன் கட்டுரையில் தெரிவித்திருக்கிறார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. தினந்தோறும் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பான ஆதரவுக்கு நன்றி. நீங்கள் தினந்தோறும் நாங்கள் போடும் வீடியோவுக்காக கொடுக்கும் பொன்னான கமெண்ட்ஸும் லைக்குகளும் தான் எங்களை மோட்டிவேட்டாக வைத்து டெய்லி வீடியோ போட வைக்கிறது. அதனால் இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிருக்கும் போதே ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இந்த சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம இந்த சேனல் மூலமா அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் அதை பார்த்து பயன்பெற முடியும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்முடைய கம்யூனிட்டி டேபிள்ல டே 56க்காக கேட்கப்பட்டிருந்த கேள்வி, எந்த நாடு கஸ்னாவி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணையை சோதனை செய்தது என்று கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில் பாகிஸ்தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த நிலையில் பாகிஸ்தானின் பஞ்சாபில் நடந்த பாம் பிளாஸ்டில் 5 பேர் கொல்லப்பட்டார்கள், 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். பாகிஸ்தானின் பஞ்சாபில் ஜியா முஸ்லீம்களின் ஊர்வலம் நடந்த போது அதற்கு அருகில் குண்டுவெடிப்பு நடந்தது. அதில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்ததாகவும் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஜின்ஹுவா தெரிவித்துள்ளது. மாவட்டத்தின் சிறைச்சாலை பகுதிக்கு அருகில் இந்த குண்டுவெடிப்பு நடந்துள்ளது. மேலும் பல பெண்களும் மற்றும் குழந்தைகளும் காயமடைந்துள்ளார்கள். மீட்பு குழுக்கள், போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் சம்பவம் நடந்த பகுதிக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்டவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். ஆப்கானிஸ்தானத்தை பற்றிய சூழ்நிலை இப்படி இருக்கும்போது சீன குடிமக்களை குறிவைத்த குண்டுவெடிப்புக்கு பிறகு பாகிஸ்தான் குவாடரில் பல மரணங்கள் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் குவாடர் துறைமுக நகரத்தில் சீன பிரஜைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதால் பலர் உயிரிழந்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குவாடர் துறைமுகத்தில் கிழக்கு வளைகுடா சாலையில் நேற்று 7 மணி அளவில் நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பு 2 குழந்தைகள் பலியானதாகவும் 3 பேர் காயமடைந்ததாகவும் காவல்துறை கூறியதாக செய்தி நிறுவனம் ராய்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலினால் சீனா நாட்டவர் காயமடைந்து அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டதாகவும் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சகம் ஒரு அறிக்கையை தெரிவித்திருக்கிறது. அந்த மாகாண அரசின் ஒரு செய்தி தொடர்பாளர் கூறும்போது, இந்த குண்டுவெடிப்பில் 2 குழந்தைகள் பலியானதாகவும் காரின் டிரைவர் உட்பட 3 பேர் காயமடைந்ததாகவும், குவாடரில் சீன வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறது. பலுச்சிஸ்தான் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் லியாத் ஷவானி ட்வீட் செய்த போது, அந்த குண்டுவெடிப்பின் போது அருகில் விளையாடி கொண்டிருந்த 2 குழந்தைகள் இறந்தனர் மற்றும் ஒரு சீனருக்கு லேசான காயம் ஏற்பட்டது என்று பதிவிட்டிருந்தார். ஆனால் பலுச்சிஸ்தான் போர்டின் மற்றொரு அறிக்கையில் இந்த குண்டுவெடிப்பில் சீனர்கள் கொல்லப்பட்டதாக கூறியது. சீனா பாகிஸ்தான் பொருளாதார நடைபாதையில் சிபிஇசி ஒரு பகுதியாக இருக்கும் சாலை அமைக்கும் போது அந்த இடத்துக்கு அருகில் இந்த குண்டுவெடிப்பு நடந்துள்ளது. அதில் சீன பொறியாளருடைய குறிவைத்து தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் பிரிவினைவாத தீவிரவாத அமைப்பு சீன பொறியாளர்கள் மீது தற்கொலை தாக்குதல் நடத்தியது என்று அந்த குழு ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இது முன்பு நடந்த ஹைபர் பகதுன்பா மாகாணத்தின் தொழிலாளர்கள் ஏற்றி வந்த போது பேருந்து மீது தாக்குதல் நடத்தப்பட்ட 1 மாதத்துக்கு பிறகு இந்த குண்டுவெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஜெய் ஹிந்த். இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்க எங்க போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவில இருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி ஓகே நம்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க.